ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு சின்ன வெங்காய ஊத்தப்பம் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இது இட்லி மாவு, இதில் நம்ம சின்ன வெங்காயம் போட்டு ஊத்தப்பம் பண்ணலாம். இதோட அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், அதில் பார்த்துங்கோ. இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். தோசை தவா வச்சுருக்கேன், காஞ்சாச்சு. இதில் ஒரு ஆப்பம் விடுறேன். சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அதுவும் பொடியாக நறுக்கியிருக்கேன். கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கியிருக்கேன். இப்போ இதை இது மேலே நம்ம போட்டுக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் ஊத்தப்போ ரொம்ப டேஸ்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு கூட நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுத்துக்கலாம், ஸ்கூலுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை அமுக்கி விட்டேன்னா அது மாவில் நல்லா ஒட்டிக்கும். சுற்றிலும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ இதை திருப்பி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டால் இந்த சின்ன வெங்காயம் அதுவும் வாசனை ரொம்ப நல்லா இருக்கும், திங்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இது நல்லா வேகட்டும். அந்த பக்கம் இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப பெருசாக எரிய விடாதீங்க. இந்த சைடு நல்லா வெந்திருக்கு. வெங்காயம் இருக்கிற சைடு இன்னும் கொஞ்சம் கூட வெந்த பிறகு நம்ம எடுத்து விடலாம். இதை எடுத்து விடலாம். இன்னொன்று சுட்டு விடலாம். அது மிளகாப்பி போட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு வேணால் கொஞ்சம் திக்காக போட்டுக்கோ, இல்லை கொஞ்சம் மெலிசாக்கிக்கலாம் மாவை. போட்டுட்டு அதுக்கப்புறமா மிளகாப்பி போட்டுக்கலாம். இப்பவே போட வேண்டாம். லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இது வேகட்டும். கொஞ்சம் மீடியம்ல வச்சுக்கிறேன். நம்ம திருப்பி போட்டு அதுக்கப்புறமா மிளகாப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன் திருப்பி போடுறதுக்கு முன்னாடி. கொஞ்சம் வேகட்டும். இப்போ இந்த மிளகாப்பியை மேலே போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நெய் வேணுங்கிறப்ப விட்டுங்கோ, இல்லை எண்ணெய் வேணா எண்ணெய் விட்டுங்கோ. இப்போ இது ஒன்று வெந்த உடனே எடுத்து விடலாம், திருப்பி போட வேண்டாம். இப்போ எடுத்து விடலாம். சின்ன வெங்காயம் ஊற்றப்போ நல்லா வந்துருக்கு. சின்ன வெங்காயம் ஊத்தப்போம் ரெடி ஆகிடுத்து. இதை சட்னியோடு தொட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு எழுதுங்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. காயத்ரி சிவராம்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ.